என்னம்மா ஜெயராஜ் எல்லாமே வாங்கிட்டு போணும்பா. ஐரே யாரு யார் கூப்டா? இந்த பக்கம் இந்த பக்கம். என்ன ஃபோர் கோர் சைடு பெண்டா இருக்கு. நேத்து ஒரு அபிஸ்து என் காலை மெரிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்தான். பார்த்து போக கூடாதா கேன என்ன ஒரே அடி கழுத்துல கழுத்து கோணை ஆயிடுத்து. அதை விடுங்க, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க, என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏண்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணணும். ரசீது இருக்கா? என்ன ரசீது? அனுமதி ரசீது ஆபீஸ்ல கொடுத்துருப்பாள. நாங்கெல்லாம் இப்பதான் வாரோம். சரியா போச்சு போங்க. அறநிலையத்துறையோட ரூல்ஸே தெரியாதா உங்களுக்கு? கல்யாணத்துக்கு 21 நாள் முன்கூட்டியே வந்து அப்ளிகேஷன் ஃபாரத்தை ஃபில் பண்ணி தாசில்தார்ல ஒரு கையெழுத்தை வாங்கி கொடுத்துட்டு பணத்தையும் கட்டிட்டா அவ ஒரு ரசீதை கொடுப்பா. அந்த ரசீதை இருந்தாதான் கல்யாணத்தை பண்ண முடியும்னு யார் சொன்னா? இல்லாமலும் பண்ணலாம். மாங்கல்யத்தையும் மாலையை வாங்கிட்டு பின்னாடியே வாங்கும். போங்க வாங்கம்மா. என்னடா மணி புதுசா பைக் வாங்கி இருக்க போல இருக்க? ஆமா சாமி நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சட்டை போடுறதுக்கு கூட வழி இல்லாம சுத்தின்னு இருந்தான். நான் தான் மொட்டை போடுற இடத்துல கூட்டு போய் வேலையில சேர்த்து விட்டேன். இன்னைக்கு ரசீதுக்கு மேலேயே மேல்படி வாங்கி புதுசா வண்டியா வாங்கிட்டான். நான் இன்னும் பழைய டிவி 50 சுத்திட்டு இருக்கேன். தலையெழுத்து ரொம்ப வயிற்றுச்சல் புடிச்ச ஐராயிரானே. அவன் கல்யாணம் பண்ண விளங்குமா? வேற ஐரா யாரா பாக்கலாமா? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுடா. யோ ஐயரே இங்கேயே ஜம்கம் பண்ணிட்டு இருக்காமா? வாயா. சரி வாங்க போலாம். ஓ வேற யாரும் எதுவும் வாங்கல போ. நான் ஓய் ஸ்பெஷல் தரிசனமா மேல மேல போயிட்டு வாங்க. அறநிலைத்துறையில் ஒரு டிக்கெட்டுக்கு 5 ரூபா தான். ஆனால் இவன் ஸ்பெஷல் தரிசனம் சாமியை கிட்ட கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லி ஒருத்தருக்கு 500 ரூபா வாங்குறான். நங்கநல்லூரில் பெரிய வீடு கட்டிட்டான். கிராஃப் ரேஸ் கூட என்னை கூப்பிடல. கூப்பிட்டா மட்டும்ண்ணா போய் வாழ்த்து வா போற வயிறு தான் போற. சாமி எவன் வீடு கட்டினா எனக்கு என்ன சாமி? நான் தாலி கட்டின டைம் ஆச்சு. வாங்க சாமி வாங்க. மாமா ஃபுல்லாக ஜாமான் இருக்குது. நமக்கு இடம் கிடைக்குமா? பின்னாடி குழந்தைக்காரையில் பண்ணிக்கலாம். அங்க கர்மா தானே பண்ணுவாங்க. யோ நீ காரியம் பண்றாயிரா? சமயத்துல எல்லாத்தையும் தான் பண்ணுவேன். வீட்டுக்கு வீடு தண்ணி கணக்கு தான் போடுவேன். அதுவா முக்கியம்? சீட்டு இருக்கா பாப்போம் வாங்க. பழவேரியா ஏவாய் இடம் இருக்கா? எனக்கு வர வேண்டிய கல்யாண ஜோடி இன்னும் வரல. நாளையாருது. அது வந்து சரியான அரைத்தல் ஐயராரு ஏரியா நீ. அதாவது பொண்ணு ஓடி போயிட்டா மாப்பிள்ளையாண்டா சூசைட் அட்டம்ப்ட். தாராளமா இந்த இடம் ஃப்ரீயா தான் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க.